பத்துவா வாங்குகிற மக்களுக்காக சொல்லுகிறேன். ஹதீஸில் ரெண்டு வரி வருகிறது, ரெண்டு செய்தி வருகிறது. ஒரு செய்தி என்ன தெரியுமா? பெற்றோர்களை பத்துவா வாங்காம நல்ல துவா வாங்கினவன், பெற்றோர்களை நல்லா பார்த்துக்கிறவன், லா யமூத்து மைத்த தசு, இன்னல் பார்ர லா யமூத்து மைத்த தசு, கெட்ட மவுத்து அவனுக்கு வராது. பெற்றோரை நல்லா பார்த்துக்கிட்டா அவனுக்கு கெட்ட மவுத்து வராது. இது ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி, பெற்றோர்களின் மனம் நோகடித்தவன் மறுமை வரை அவன் தண்டனை தள்ளி போடப்படாது. துனியாவிலேயே அல்லாஹ் காட்டுவான். நிறைய பேர் படாத பாடுபடுகிறான், பார்த்து கொண்டிருக்கிறோம். அவன் செய்த குற்றம் ஒன்றும் இல்லை, அவன் தந்தை தாயை கண்ணீர் வடிக்க வைத்ததுதான். தாய் அழுக அழுக நீ வெளியே போறிய, எவங்குடைய தாய் அன்பு சாதாரணமா? உன் தாய் உன் மேல வைக்கிற பிரியம் தாய் முடிவு செஞ்சதல்ல, அல்லாஹ் முடிவு செஞ்சது. சொல்லியாக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பிரசவ வேதனை எல்லா தாய்க்கும் தெரியும், கஷ்டம்னு கஷ்டம்னு தெரிகிற அந்த டெலிவரிய ஆசைப்படுகிறாள் எல்லா பெண்ணும், வேணாம்னு எவளும் சொல்லல. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எங்க டெலிவரி என்ன லகுவானதா? இல்லை, கஷ்டமானது. போராட்டம், மரணத்தோடு போராட்டம். வேணான்னு பொம்பளை சொல்லணுமல்ல, சொல்றதில்ல. பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேராசைப்படுகிறாள். அல்லாஹ் செய்த மஹப்பத் அது. நான் வேறு வார்த்தையில சொல்லட்டுமா? வேறு வார்த்தையில சொல்லுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை பிறக்குது, ஆஸ்பத்திரியில குழந்தை பிறக்குது, தாய் பெத்தெடுத்து கையில வச்சிருக்கா, சின்னதா ஏதோ ஒரு குறை, குழந்தை மாற்றுத்திறனாளியாய் வந்திருக்கிறது, ஒரு கண் இல்ல, அல்லது ஒரு கை இல்ல, கால் இல்ல, என்னமோ ஒண்ணு, ஒரு சின்ன ஊனம். அந்த குழந்தையை கையில வைத்திருக்கிறாள் தாய். அங்க பக்கத்து வார்டில், பக்கத்து ஹால்ல இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு, ரொம்ப அழகான குழந்தை. அந்த நர்ஸ் வந்து, அந்த குழந்தைக்கு தாய் இல்ல, இறந்துட்டாங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லி, அழகான குழந்தை ஒன்று இருக்குதுமா, வேணா இந்த குழந்தையை கொடுத்துட்டு நீ அந்த நல்ல குழந்தைய வாங்கிக்கோ, கண்ணு நல்லா இருக்கிற, கைகால் நல்லா இருக்கிற, சலாமத்தா இருக்கிற குழந்தைய வாங்கிக்கோன்னு கேட்டா, எந்த தாயும் கையில் இருக்கிற ஊனமான குழந்தைய கொடுக்க மாட்டா. இது ரப்புல் ஆலமீன் தாயின் உள்ளத்தில், நீ எவ்வளவு ஊனமாக இருந்தாலும் கூட தாய்க்கும் உனக்கும் இறைவன் ஏற்படுத்திய மஹப்பத் அது. இந்த எதையுமே சிந்திக்காமல், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நாங்கள் எவனோடாவது போகிறோம் என்று போகிறார்களே, உங்கள் பெற்றோரின் அழுகையை தாண்டி உனக்கு ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம். சத்தியமா உன்னுடைய மரணத்திற்கு முன் நீ அதை அனுபவித்தே தீர வேண்டும். அவர்களின் கண்ணீருக்கான பதிலை அனுபவித்தே தீர வேண்டும். சில பேர் இன்னைக்குள்ள ஜெனரேஷன் அப்படி நினைக்கிறது, நம்ம அப்பா அம்மாவுக்கு எல்லாம் காதலை பத்தி தெரியறது இல்ல, அதனுடைய புனிதத்தை பத்தி தெரியறது இல்ல, அதனால இப்படி எல்லாம் பண்றாங்க என்று சொல்லி மீறுபவர்கள். பெற்றோரினுடைய பத்துவாவுக்கு பிறகு உனக்கு என்ன வாழ்க்கை?